ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மைத்லி பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி லெவன்த் ஸ்டாண்டர்டோட காமர்ஸ் இம்பார்ட்டண்ட் 2 மார்க் குவஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நியூ வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வீடியோவில் நிறைய இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு 2 மார்க் வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக இதை தொடர்ந்து நெக்ஸ்ட் வீடியோ 3 மார்க் இம்பார்ட்டன்ஸ் வீடியோ தான். கண்டிப்பாக இது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு எடுத்திருக்க இந்த 2 மார்க் வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்பவே அனலைஸ் பண்ணி 30 கொஷின்ஸ் எடுத்திருக்கேன். இது வரைக்கும் நான் காமர்ஸில் பாஸே ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த கொஷின்ஸ் எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நான் வந்து சென்டம் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கொஷின்ஸை மட்டும் தான் போவாதீங்க. இதை படிச்சுட்டு எக்ஸஸாக நீங்கள் உள்ள உங்களுக்குள்ள குவார்ட்டர்லி, ஆஃபர்லி, ஃபஸ்ட் மிட்டம், செகண்ட் மிட்டம், ரிவிஷன் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே அனலைஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காமர்ஸ் 2 மார்க் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணும், 5 மார்க் எப்படி அட்டன் பண்ணுறது, எந்த மாதிரி கீ பாயிண்ட்ஸ்லாம் எழுதுறது அப்படின்னு சொல்லி நான் பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோட எண்டில் நான் அந்த வீடியோட லிங்க்கை வைக்கிறேன், பேப்பர் ப்ரெசன்டேஷன் லிங்க்கை வைக்கிறேன். கண்டிப்பாக போய் நீங்கள் அதை டச் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு வியூ ஆகும். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்க இந்த 30 கொஷின்ஸுமே பார்த்தீங்கன்னா 2 மார்க் தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் 1 ஆர் 2 லைன்ஸ் எழுதாதீங்க. சம்டைம்ஸ் 2 மார்க்கில் கேட்குற கொஷின்ஸ் 3 மார்க்ஸ்லையும் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ தமிழில் கேட்டாங்க இல்லையா அந்த மாதிரி. ஸோ அதனால் நீங்கள் 2 மார்க்ஸ் தானே, நம்ம 2 லைன்ஸ் படித்தா போதும் அப்படின்னு சொல்லி கட் ஷார்ட் பண்ணி எதையுமே படிக்காதீங்க. 3 மார்க்குக்கு படிக்கிற மாதிரி கொஞ்சம் எலாபரேட்டாக படிச்சிங்கன்னா அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. சம்டைம்ஸ் உங்களோட லக்கு 2 மார்க்கில் உள்ளது 3 மார்க்கில் கேட்டால் நம்மளுக்கு சந்தோஷம்தான். பட் நீங்கள் 2 மார்க் சென்டென்ஸில் நீங்கள் 2 லைன்ஸ் எழுதுனீங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக 3 மார்க்ஸ் தரமாட்டாங்க, 2 மார்க் தான் தருவாங்க. இது வரைக்கும் தமிழ் எக்ஸாம், இங்கிலீஷ் எக்ஸாம் சரியாக பண்ணல நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அடுத்தது காமர்ஸ் இருக்குது நம்மளுக்கு. காமர்ஸ் எக்ஸாமில் நல்லா நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணோம்னா தமிழ் மார்க்கு இங்கிலீஷ் மார்க்கை நம்ம பீட் பண்ணிடலாம். ஸோ டோட்டல் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ இருக்கிற லீவ் டேஸ் எதையுமே வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நிறைய தண்ணி குடிங்க. இந்த குளிர்ச்சியான ஃப்ரூட்ஸ், வாட்டர்மெலன், மெலன் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸை நிறைய சாப்பிடுங்க. உங்களோட பாடியை வந்து ரொம்பவும் ஹீட்டாக வச்சுக்காதீங்க. எங்கேயும் வெளியே மோஸ்ட்லி போகாதீங்க வெயிலில். அதெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சிக்கன் பாக்ஸ்லாம் வர்றதுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதனால் உங்களோட ஹெல்த்தை நீங்கள் ரொம்பவும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் போய் ஸ்டடி பண்ணுறது, குரூப் ஸ்டடி பண்ணுறது அதெல்லாம் வேண்டாம். ஸோ நம்ம வீட்டில் உட்காந்து நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணி ஸ்டாப் வாட்ச் பக்கத்தில் வச்சு ஒரு கொஷினுக்கு எவ்வளோ மார்க் அப்படின்னு நம்ம போட்டு நம்ம உட்காந்து கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கலாம். அதே மாதிரி வாட்டர் பாட்டிலாக பக்கத்தில் வச்சுக்காதீங்க, கொஞ்சம் தூரம் தள்ளி வச்சுக்கோங்க. பிகாஸ் நீங்கள் எழுந்து போய் தண்ணி குடிச்சிட்டு வரா மாதிரி இருந்ததுன்னா அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல ஆக்டிவிட்டி மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்து படித்தாலுமே பாடி வந்து ஒரு மாதிரி டயர்டாக ஆரம்பிக்கும். ஸோ வாட்டர் பாட்டிலில் ஒரு இடத்துல வச்சுருங்க, இல்லை கிச்சனில் போய் நீங்கள் தண்ணி குடிச்சிட்டு வரா மாதிரி உங்களை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களோட ரிலாக்ஸேஷன். இந்த டிவி பார்க்குறது, சாங்ஸ் கேட்குறதெல்லாம் பார்க்க வேண்டான்னு நான் சொல்லலை. ரொம்பவும் போரிங்காக இருக்கிற டைமில் லைட்டாக போயிட்டு ஒரு 5 மினிட்ஸ் உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுடைய லைஃபோட டேர்னிங் பாயிண்ட் ஆக்சுவலாக இந்த எக்ஸாம் தான். இந்த எக்ஸாமில் நீங்கள் எந்தளவுக்கு ரொம்பவும் கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்களோ அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த 30 கொஷின்ஸை இந்த 30 கொஷின்ஸை உங்களால் எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ முடிச்சுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அதை பேஸ் பண்ணி தான் கண்டிப்பாக நான் உங்கள் 3 மார்க் கொஷின்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். Oh, oh, oh.
வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வேறு ஏதாவது யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு அந்த விஷயத்தை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் வேறு ஏதாவது உங்களுக்கு வேணும்னாலும் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்ஸ். நெக்ஸ்ட் 3 மார்க் வீடியோவில் கண்டிப்பாக உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.